வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தோசிபா 23 இன்ச்சு. இது என்ன ஃபால்ட்னா, இது இதனுடைய மதர் போர்டு, அந்த போர்டோட ப்ராசஸர் ஷார்ட்டு லைட்னிங்ல போயிட்டு. அப்போ கஸ்டமருக்கு இது ஒரிஜினல் போர்டு உடனே கிடைக்கல, அப்போ அவங்களுக்கு லோக்கல் யூனிவர்சல் போர்டு ஏற்றி விடலான்ட்டு முடிவு பண்ணி அது மாட்ட போறோம். எப்படி மாட்டோம்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா, இது இதனுடைய பவர் கனெக்டர், இது டிஸ்பிளேக்கு போகக்கூடிய எல்இடிஎஸ் கனெக்டர், இது ஸ்பீக்கர் கனெக்டர், அப்புறமா இது வந்து ஐஆர் சென்சார் கனெக்டர். அதுக்கப்புறமா இதுல பெருசாக ஒன்றும் கிடையாது. சைடில் உங்களுக்கு சுவிட்சு, மைக்ரோ சுவிட்சு, யூஎஸ்பி, பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா, இது இதனுடைய பவர் சப்ளை. பவர் சப்ளை டீட்டெயில் பார்த்துட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை நம்ம நார்மலாக இந்த கனெக்டரை எடுத்துட்டோம்னா, இந்த கனெக்டரை எடுத்துட்டா அந்த பவர் சப்ளை வெறும் 5 வோல்ட் மட்டும்தான் வரும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் மட்டும்தான் வரும். அதனால் இது என்ன பண்ணணும்னா, இது 9வது பின்னு பவர் டிவி கொடுத்துருக்காங்க. இது பவர் டிவிங்கிறது இதனுடைய எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணக்கூடியது. இப்போ இந்த பவர் டிவி அந்த பின்ல இருந்து இந்த 5 வோல்ட்டுக்கு 6வது பின்னுக்கும் 7வது பின்னுக்கும் டைரெக்டாக ஷார்ட் பண்ணி விட்டாலும் போதும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட் பண்ணி விட்டாலே இந்த மதர் போர்டு ஃபுல்லாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அதனால் அதை இது பண்ணியாச்சு, பண்ணி அது பவர் சப்ளை ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை பேக் லைட் ஆன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, பிஎல் ஆன் ஆஃப் 12வது பின்னு. இதில் கனெக்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 எடுத்திருக்கோம். இதில் 5, 6 பார்த்தீங்கன்னா 5 கிரவுண்டு 6 5 வோல்ட் சப்ளை. அடுத்தது இது பேக் லைட் ஆன் ஆஃபுக்கு அந்த ஒரு லைனையும் எடுத்திருக்கோம். அது மொத்தம் இந்த பவர் சப்ளைலேருந்து நம்ம 3 லைன் எடுத்திருக்கோம். இதில் இனி ஒரு பிரச்சனை என்னென்னா, இதில் வந்து பவர் சப்ளை வந்து 5 வோல்ட் தான் மெயின் வோல்டேஜ், 12 வோல்ட்டுங்கிறது பெரிய ஆம்பியர் கம்மியாக இருக்கும். மதர் போர்டு நம்ம கனெக்ட் பண்ணால் மதர் போர்டில் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆம்பியர் இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதுக்கு ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஒன்று மாட்டியிருக்கோம். இது எக்ஸ்எல் 6609 ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஒன்று போட்டிருக்கோம். அப்போ இதில் வந்து நம்ம 5 வோல்ட்டு இன்புட்டாக கொடுத்து இந்த பக்கத்தில் நம்ம 12 வோல்ட் அவுட்புட்டாக எடுப்போம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிஎல் ஆன், பேக் லைட் ஆன் பண்ணுறது. பேக் லைட் பார்த்தீங்கன்னா இருக்கு பேக் லைட் ஆன் ஆஃப். அதுக்கப்புறமா இது பேனல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அதனால் ஃபுல் ஹெச்டி கனெக்டர் கொடுத்துருக்கோம். 5 வோல்ட் டிஸ்பிளே, 5 வோல்ட் பேனல் சப்ளை. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இது இந்த போர்டு தான் போட்டிருக்கோம். இது 56U11.2, இது நார்மலாக நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய போர்டு, நல்லாயிருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு எந்த மாடலுக்கும் இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். எந்த மாடல் டிவிக்காக இருந்தாலும் நீங்கள் இதை ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இது இதனுடைய எல்இடிஎஸ் கனெக்டரு, இது இதனுடைய சென்சார் கனெக்டரு, இது இதனுடைய 5 வோல்ட்டும் 12 வோல்ட்டு பிஎல் ஆன் ஆஃப் கிரவுண்டு, இது ஸ்பீக்கர் கனெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி வரும், ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு இன்புட்டு மைக் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆக்ஸு, ஒரு ஹெச்டிஎம்ஐ, ஒரு விஜிஏ, அப்புறமா இதில் 12 வோல்ட்டு கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் நமக்கு 12 வோல்ட்டு கொடுத்தா ஒர்க் ஆகாது. 12 வோல்ட்டு கொடுத்தா இந்த போர்டு ஒர்க் ஆகும், ஆனால் பேக் லைட்லாம் ஒர்க் ஆகாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, சும்மா டம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்எல் 6009 வச்சு 5 வோல்ட் இன்புட் கொடுத்து நம்ம அதை 12 வோல்ட் ஆட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணி இந்த மதர் போர்டு கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இதனுடைய சென்சார் லைன் பார்த்தீங்கன்னா, இதுதான் இதனுடைய சென்சார் லைன், ரிமோட் சென்சார். நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல இந்த போர்டுக்கு கூட வரக்கூடிய டைப் சென்சார் லைனை இதில் வச்சு நம்ம இது பண்ணிவிட்டோம், ஒட்டி விட்டோம். நீங்கள் இதை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா இது ஸ்பீக்கர் லைன், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த போர்டு வந்து நம்ம 23 இன்ச்ல இருந்து ஃபுல் ஹெச்டி டிவி ஒரு 55 இன்ச்சா இருந்தாலும் தாராளமா ஏத்தலாம். இதுக்கு வந்து எப்படின்னாக்கி பேக் லைட்டு பவர் சப்ளை நம்ம தனியா தான் வைக்கணும். இதுக்கு நீங்க சாப்ட்வேர் போடக்கூடிய டைப் தான், அது இல்லாம சாப்ட்வேர் இல்லாம ரிமோட்லயே ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு இந்த போர்டில் உண்டு. இந்த போர்டை எனக்கு தெரிஞ்சு நான் 23 இன்ச்சு 22 இன்ச்சு 19 இன்ச்சில் இருந்து 55 இன்ச்சு வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டு இது நல்லா இருக்கும், இந்த போர்டு நல்லா இருக்கும். இது ஆண்ட்ராய்டு கிடையாது, ஆனால் ஒரு ஈஸியாட்டு ரேட் ரொம்ப சீப்பாக ஒரு டிவியை நம்ம ரெடி பண்ணுறக்கூடிய போர்டு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு கனெக்ட்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது இதனுடைய சவுண்ட் ஐசி, இந்த லாஸ்ட் இருக்குது மெயின் ப்ராசஸர், அதுக்குள்ள கிறிஸ்டல், அதுக்குள்ள ரெகுலேட்டர் ஐட்டங்கள். ஓகே, இவ்வளோந்தான். ஒரு டிவியை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது வரக்கூடிய லைன் மொத்தத்திலே 4 லைன் தான், ஒரு பவர் சப்ளை, ஒரு சென்சார், ஒரு எல்இடி கேபிள், ஒரு ஸ்பீக்கர் லைன், இவ்வளோ தான் நமக்கு கொடுக்க வேண்டிய லைன். அதுக்கப்புறமா பவர் சப்ளை, பேக் லைட் அதிலே கனெக்ட் ஆயிரும், ஸ்பீக்கர். இதை நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ இந்த சைடில் இதெல்லாம் போட்டு லாக் பண்ணிடுவேன். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி, ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு மைக்கு, ஒரு ஆக்ஸு, ஹெச்டிஎம்ஐ, விஜிஏ. நீ இப்போ இதில் ஒரு பிளாஸ்டிக் கலர் இது போட்டுருவோம், இதெல்லாம் அடைச்சிருவோம். அடைச்சிட்டு அவங்களுக்கு ஒரிஜினல் டிவி மாதிரி வந்துடும். இது ஒரு தோஷிபா டிவி. ஓகே, நம்ம லைன்லாம் கொடுத்து செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ வேலை முடிச்சாச்சு, ஆன் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த மாடலோட ரிமோட்டு. இதில் உங்களுக்கு சோனி, சாம்சங், எல்ஜி இந்த 3 மாடல் ரிமோட்டுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஏவியில் இருக்குது, நம்ம இப்போ யூஎஸ்பிக்கு மாற்றுவோம். ஓகே, எனக்கு பணம் தேவை, ஆனால் இங்கே கொடுக்குற பணத்தில் அதை சரி பண்ண வாய்ப்பு இல்லை. ஓகே, இதில் நமக்கு படம் ஓடிட்டுருக்குது. இது உங்களுக்கு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதில் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இன்புட்டு 311 81 இந்த நம்பர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஒர்க்கு ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்புட் 311 81 81 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஒரு ஒரு நம்பர். இப்போ 311 81 போட்டிங்கன்னா ஃபுல் ஹெச்டி, அதுக்கு அடுத்தது 1366 768 இந்த மாதிரி. இந்த டைப்பை மாட்டினீங்கன்னா நீங்கள் எந்த டிவிக்கு வேணாலும் மாட்டிக்கலாம். இப்போ நான் பின்னாடி ஒரு 55 இன்ச்சு எல்ஜி இருக்குது, இந்த டைப்பு வேணாலும் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு தான் இல்லை, நீங்கள் எந்த மாடல் செட்டுக்காக இருந்தாலும் போர்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் அலையண்டா. எந்த டைப்பு செட்டுக்காக இருந்தாலும், எந்த டைப்பு எல்இடி ஃபுல் ஹெச்டி மாடல் எந்த டைப்புக்காக இருந்தாலும், ஃபுல் ஹெச்டி ஆஃப் ஹெச்டி டைப்பு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த போர்டை ஃபிட் பண்ணலாம். 4Kக்கு மட்டும் மாட்ட முடியாது. இதே மாடலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு போர்டும் மாட்டிக்கலாம். இப்போ இந்த போர்டு மாட்டலாம், இந்த கஸ்டமருக்கு வந்து பெருசாக எதுவும் தேவையில்லைங்கிறனால நம்ம இந்த போர்டை மாட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.
Thank you.